வணக்கம் தோழர்களே. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, நாங்கள் மத்திய கிழக்கை மாற்றிவிடுவோம் என்று சொல்லுவது திடீரென்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் விளைவாக அவர் விடுக்கக்கூடிய எச்சரிக்கை அல்ல, அல்லது ஹமாஸுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது என்று அவர் சொல்லிவிட்டு இதை சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை, அதையெல்லாம் இதையும் சொல்லாமல் அவர் சொல்லியிருப்பது அவர்கள் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆக இஸ்ரேல் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைய இஸ்ரேல் என்று நாம் எதை பார்க்கிறோமோ இத்தோடு இஸ்ரேலினுடைய அந்த விரிவாக்கம் நின்று விடாது என்பதுதான் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி 67 போருக்கு பிறகு அவர்கள் தங்களை விரிவுபடுத்திக் கொண்டார்களோ, எப்படி சிரியாவிடமிருந்து கோலன் ஹைட்ஸ் என்கின்ற அந்த பகுதியை ஆக்கிரமித்து அப்படியே அது சிரியாவிடமிருந்து பறித்தார்களோ, எப்படி பாலஸ்தீனத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி பாலஸ்தீனியர்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு மிகப்பெரிய ஒரு இஸ்ரேல் நாட்டை அவர்கள் ஸ்தாபித்தார்களோ, விரிவாக்கம் செய்தார்களோ, அவருடைய அடுத்த கட்டம்தான் அவருடைய வார்த்தைகளில் இருந்து பிரதிபலிக்கிறது. ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இப்படித்தான் நினைத்து கொண்டு ஹிட்லர் கூட ஆரம்பித்தார், சாப்பாட்டிற்காக உக்ரைனை பிடிப்பது, பிறகு ரஷ்யாவை அழிப்பது, அப்படியே ஒரு ஒரு ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இண்டஸ்ட்ரியையும் எடுத்துவிட்டு அதை ஒரு பவர் ஃபேக்டரியாகவே அவர் ஆரம்பித்தார். இன்றைக்கு பவாரியன் மோட்டர் ஒர்க்ஸ் பிஎம்டபிள்யூ கார்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், பவாரியன் மோட்டர் ஒர்க்ஸ் என்ற அதற்கு பெயர். அது அப்படியே அவர் கடலுக்குள் நீர்மூழ்கிய கப்பல்களை, சிறிய வகை நீர்மூழ்கிய கப்பல்களை தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியாக அது மாற்றினார், பவாரியன் மோட்டர் ஒர்க்ஸ். அது இங்கிலாந்தினுடைய கடற்படையே அலறடித்தது, அந்த அளவிற்கு அவர் தாக்கினார். ஒரே நேரத்தில் 168 டிவிஷன் ரஷ்யாவிற்குள் புகுந்து அதுவரை அவர்களுடைய கூட்டாளியாக இருந்த ரஷ்யாவின் மீது அவர் படையெடுத்தார். 168 டிவிஷன் ஒரே நேரத்தில் ரஷ்யாவுக்குள் புகுந்தது. சில நாட்களிலேயே அது மாஸ்கோவிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு, 20 மைல் தூரத்திற்கு சென்று விட்டது. ஆனால் அதற்கு மேல் நகர முடியவில்லை, பனிப்பொழிவு அப்படியே அடித்தது. அதுவே பிகினிங் ஆஃப் தி எண்ட் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனியினுடைய அழிவுக்கும், நாஜி அந்த ஆக்சிஸ் அவர்கள் ஜெர்மனி ஜப்பான் அவருடைய அழிவிற்கும் அது வித்திட்டது. ஆக இன்றைக்கு இப்போ நெத்தன்யாகுவும் தொடங்குகிறார், தொடங்கிய நீங்கள் முடிக்கப் போவதில்லை. ஆனால் முடிய போகின்ற இடம் என்ன, அது எதிர்காலத்திற்கு தான் தெரியும், அதுதான் வரலாறாக உருவெடுக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகும்போது அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலுடைய மற்ற கூட்டாளிகளோ சேர்ந்து வேண்டாம் வேண்டாம் போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். அப்படி நிறுத்தி கொண்டால் போதும், சரி முடிந்துவிட்டது என்று. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் யாரிடமிருந்து இந்த நிலங்களை பறிக்கின்றீர்களோ அதை வைத்துக்கொண்டு இஸ்ரேலை விரிவுபடுத்துகிறீர்களோ, யாரை தூங்க விடாமல் நீங்கள் செய்கிறீர்களோ, அந்த மக்கள் உங்களையும் தூங்க விட மாட்டார்கள் என்பதுதான் ஹமாஸ் நடத்திய தாக்குதலினுடைய பாடம். எனவே நீங்கள் பெரிய ஒரு இஸ்ரேலை ஸ்தாபித்து விடலாம், பலம் வாய்ந்த நாடாக இருக்கலாம், அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கலாம், யாரையும் நீங்கள் அச்சுறுத்தலாம், ஆனால் உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் அமைதியை தர முடியுமா? இதுதான் ஒரு தலைமைக்கு இருக்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய, வரலாற்றில் கிடைக்கக்கூடிய புகழுக்கான அடித்தளமாகும். உலகத்தை பகைத்து கொண்டு உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. யாரை பாதிக்கின்றீர்களோ அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அமைதியாக வயிறார உண்டு உறங்காமல் உங்களுக்கும் அமைதி கிட்டாது. இதுதான் வரலாறு தொடர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய பாடம். எவ்வளவோ பெரிய பேரரசுகள் எல்லாம் இருந்தன, அவை யாவும் வீழ்ந்தன. வீழ்ந்ததற்கு காரணம் ஆதிக்கம், ஆதிக்க வெறி, விரிவாக்க வெறி, இதுதான் அவர்களை அழித்தது. அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் சரியில்லை என்றால் மற்றும் ஒரு அழிவை உலகத்தினுடைய ஒரு போரின் மூலம் சந்திக்கக்கூடிய ஒரு நெருக்கதி ஏற்படும். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.